எனக்கு சென்னையில சொந்த வீடு கிடையாது, கரூர்ல எனக்கு சொந்த வீடு கிடையாது, ரெண்டுமே வாடகை வீடு தான். ஆனா தொழில் வந்து நான் கிட்டத்தட்ட 35 வருஷமா தொழில் பண்ணிட்டு இருக்கேன். சென்னையில் எனது இல்லத்தில் கரூரில் உள்ள எனது மற்றும் எனது உதவியாளர்கள் திமுக அரசின் பழிவாங்கும் நடவடிக்கை ஒரு முதல் கட்டமாக இந்த சோதனையை நடத்தியிருக்கிறார்கள். அது சம்பந்தமாக எங்களுடைய மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் கழக இணை ஒருங்கிணைப்பாளர் அவர்கள், மாண்புமிகு முன்னாள் துணை முதலமைச்சர் கழக ஒருங்கிணைப்பாளர் அவர்களும் மற்றும் அமைச்சர்கள் மக்களெல்லாம் சென்னையில் அதற்கு கண்டன அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். அது சம்பந்தமாக நேற்று கொஞ்சம் நடந்த சோதனையின் பொழுது எங்களுடைய மாவட்ட வழக்கறிஞர்கள் வந்து அங்கு என்னென்ன ஆவணங்கள் எடுத்து செல்லப்பட்டிருக்கிற கல்வி நகலை பெற்றிருக்கிறோம். அதில் எந்த விதமான ஆவணமும் இல்லை. பணம் எடுத்திருக்கிறார்கள், அதற்கு கணக்கு திருத்திகளுடைய 4 நிறுவனங்களில் கணக்கு இருக்கிறது. அதை நாங்கள் காவல்துறையினர் சமன் கொடுக்கும் பொழுது அதற்குண்டான பதிலை முறையான தெரிவிக்கின்றோம். இது மாதிரியான பொய் வழக்குகள் போட்டு கரூர் மாவட்டத்தில் செயல்பாடுகளை தடுத்து விடலாம் என்று ஒரு மனக்கணக்கு கொண்டிருக்கிறார். தேர்தலுக்கு பிறகு பொறுப்பில் இருக்கக்கூடிய உள்ளாட்சியில கூட்டுறவுகளை பொறுப்பில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை எல்லாம் அழைத்து அவர்களை விரட்டி மாற்று இயக்கத்தில் சேர்க்கின்ற வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும். விருப்பப்பட்டு செல்வர்கள் செல்லலாம், ஆனால் விருப்பம் இல்லாதவர்களை தொழில் சம்பந்தமாகவும் தொல்லைகளை கொடுத்து அல்லது அவர்கள் பதவியில் இருந்தால் அவர்களுக்கும் தொல்லைகளை கொடுத்து அரசு பதவியில் இருப்பவர்களுக்கு டிரான்ஸ்பர் செய்வது போன்ற பல விதமான தொல்லைகளை கொடுத்து அவர்களை கட்சி மாறுகின்ற வேலை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அதன் அடுத்த கட்டமாக இப்பொழுது இந்த சோதனை நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறார்கள். இதை நாங்கள் சட்டப்படி எதிர்கொள்வோம். இது எதிர்பார்த்த ஒன்றுதான். இருந்தாலும் இதை நாங்கள் நீதிமன்றம் இருக்கிறது, நீதிமன்றத்தின் மூலம் சட்டப்படி இதை நாங்கள் எங்களுடைய மாண்புமிகு ஒருங்கிணைப்பாளரும் துணை ஒருங்கிணைப்பாளருடைய ஆலோசனையின்படி எங்களுடைய வழக்கறிஞர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய சட்ட வழக்கறிஞர்களுடைய ஆலோசனையின்படி அதை எதிர்கொள்வதற்கு அனைத்து இந்திய அண்ணாதுரை கழக கரூர் மாவட்டம் தயாராக இருக்கு. அவங்க கிட்ட இருக்குது, அது கணக்கில் இருக்குது, அதுக்கு சமன் கொடுப்பாங்க. சமன் கொடுக்கும்போது அது விளக்க முடியும். இதே மாதிரி டிவியில வந்து ஏதோ இப்பதான் நான் தொழில் தொடங்கின மாதிரியும் இப்ப வந்து நான் அந்த தொழிலெல்லாம் வந்து அதிகாரத்தை வச்சு பண்ணது மாதிரி சொல்றாங்க. அப்படி எல்லாம் கிடையாது. எனக்கு சென்னையில சொந்த வீடு கிடையாது, கரூர்ல எனக்கு சொந்த வீடு கிடையாது, ரெண்டுமே வாடகை வீடு தான். ஆனா தொழில் வந்து நான் கிட்டத்தட்ட 35 வருஷமா தொழில் பண்ணிட்டு இருக்கேன். பவர் ரூம் இருக்கு, டையிங் ஃபேக்டரி இருக்கு, டெக்ஸ்டைல் இருக்கு, கார்கரேட் பாக்ஸ் தயார் பண்ற கம்பெனி இருக்குது, கிரசரி இருக்குது, எல்லாமே இருக்கு. புதுசுல இல்ல, உங்களுக்கு பத்திரிகையாளர் எல்லாத்துக்கும் தெரியும், நான் ஒன்றிய கழக செயலாளர் இருந்த காலத்துல இருந்து எல்லாமே இருக்குது. பத்திரிகையில தவறான செய்தி தொலைக்காட்சியில அதுக்கு நோட்டீஸ் கொடுக்கணும் ஒரு தொலைக்காட்சியில. அதே மாதிரி பொய்யான செய்தி வாட்ஸ்அப்ல போட்டு ஒரு ஏதோ ஒரு பத்திரிகை முகவரியே இல்லாத ஒரு பத்திரிகையில நான் மாவட்ட செயலர் பதவி வேண்டாம்னு சொன்னதாகவும்
அதை வந்து போட்டு அதை வந்து எங்க கழக தொண்டர்கள் மத்தியில ஒரு பொய் பிரச்சாரத்தை பரப்புறாங்க. அப்படியெல்லாம் மண்ணே கட்சிக்கு ஆள் சேர்த்தணுங்கிற ஒரு முயற்சி எடுத்துருக்காங்க. அதெல்லாம் எதுவுமே கிடையாது, அதெல்லாம் பொய்யான தகவல் நான் சொல்லியிருக்கிறேன். கொரோனா காலமா இருக்கிறதுனால நாங்க தோல்விக்கு பிறகு எங்களுடைய தொண்டர்கள் அமைதியா இருக்கிறாங்க. இப்ப வந்து கொரோனா இரண்டாவது அலைப்பு தான் முடிகிற ஓரமா இருக்குது, இனி அடுத்தது மூணாவது அலைங்கிற மாதிரி எல்லாம் பேப்பர்ல செய்திகள் வந்துருக்கு. முதல் அலையில மாண்புமிகு முதலமைச்சர் சிறப்பாக கொரோனாவை கையாண்டு இறப்பு விகிதம் என்பது குறைவா இருந்தது. இப்ப இரண்டாவது அலையில இறப்பு விகிதங்கள் என்பது மிக அதிகம், அதையெல்லாம் நம்ம கட்டுப்படுத்தணும். அதே மாதிரி கொரோனா ஊசி போடுற சமாஜம் இன்ஜெக்ஷன் போடுறதுல அரசியல் பண்றாங்க, டோக்கன் கொடுக்குறாங்க. 250 டோக்கன் சொல்றாங்க, 100 பேருக்கு தான் டோக்கன் கொடுக்குறாங்க. 150 டோக்கனை திமுகக்காரங்க வாங்கி வச்சுக்கிட்டு அவங்களுக்கு வேணுங்கிறவங்களுக்கு டோக்கன் கொடுக்குறாங்க. இது என்னன்னே தெரியல. அரசாங்கம் கொடுத்தது, மத்திய அரசு கொடுத்தது, இது வந்து யாருக்கு முன்னுரிமை கொடுத்து அந்த தடுப்பூசி போடணுமோ அவங்களுக்கு கொடுக்கணும், அதான் மனிதாபிமானம். அதையெல்லாம் விட்டுட்டு இவங்க வாங்கி எடுத்துக்கிட்டு இது எல்லா இடத்துலயும் நடக்குது. அதே மாதிரி ரேஷன் கடைகள்ல 2000 ரூபாய் பணம் கொடுத்தப்ப டோக்கன் வச்சுக்கிறாங்க, டோக்கன் வச்சுக்கிட்டு எல்லாத்துக்கும் கொடுக்கறதுதான். முதல்ல கட்சிக்காரங்களுக்கு கொடுப்பாங்களாம், அப்புறம் தான் மத்தவங்களுக்கு கொடுப்பாங்களாம். அங்கேயே உள்ளே அது ரேஷன் கடையில மேலேயே திமுக கொடி கட்டி பறக்குது, பின்னாடி பிளக்ஸ் வைக்கிறாங்க. இதெல்லாம் என்னன்னு தெரியல. இந்த மாதிரியான அராஜக போக்கு திமுக கண்டிப்பா செய்யும் தெரியும் மக்களுக்கு. இதெல்லாம் ரொம்ப நாள் நீடிக்க வரும்போது நான் நேற்று அங்கிருந்தேன், ஸோ அறிவிப்பு வந்திருக்குது. அது எப்படி நடக்கிறது டீட்டெயில்ஸ் இன்னைக்கு சொல்ற மாட்டேன், போட்டுருக்காங்க எங்கேயுமே நாளைக்கு சொல்றேன். அவங்க நம்ம கொரோனா பீரியட்லப்ப மின்கட்டணம் எடுக்க முடியலன்னு சொல்லி சொன்னாங்க, அதை கூட சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு அதை விட பல மடங்கு அதிகமா இருக்குது. அது கேட்டதுக்கு சரியான விளக்கம் இல்லை. பழைய மின்கட்டணம் சொல்றாங்க, ஆனா 200 ரூபாய் கட்டணங்களுக்குலாம் 500 ரூபாய் 600 ரூபாய் வருது, உங்களுக்கே வரும் 1500 ரூபாய் வந்துடும். முதல்ல எவ்வளவு கட்டிங்க? 300 ரூபாய் 400 ரூபாய் 1500 ரூபாய். போக்குவரத்து துறையில அதிமுகவை சேர்ந்த தொழிற்சங்க நிர்வாகியோட பார்க்கல, எல்லாத்தையும் டிரான்ஸ்பர் கம்ப்ளீட்டா. காரைக்குடியிலிருந்து வேதாரண்யம் வரைக்கும் திருவாரூர் தஞ்சாவூர் போட்டு எல்லாத்தையும் டிரான்ஸ்பர் போட்டாங்க. போட்டு அவங்க எல்பிஎஃப்ல உறுப்பினர் ஆகணும், அப்படி ஆனவங்களை இங்கே விட்டுறாங்களாம். ஆனா இதெல்லாம் வந்து என்னன்னா இதுக்கு எல்லாமே பதில் இருக்கு, அதையும் இங்க தெரிஞ்சுக்கணும். அப்படியே போயிடற ரொம்ப அத்தனை பேர்த்தையும் டிரான்ஸ்பர் போட்டாங்க. போக்குவரத்து துறையின் மட்டும் இல்லைங்க, எல்லா எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் இருக்கு. சாதாரண பணித்தள பொறுப்பாளர் வரைக்கும் மாத்துறாங்க, ஊராட்சியில ஊராட்சி செயலாளர்கள் மாத்துறாங்க. இது வரைக்கும் இது மாதிரி ஒரு இதெல்லாம் இல்லை. இது நடந்துகிட்டு இருக்கு, இது நல்லது. உங்கள்துறை அது நிர்வாக வசதிக்காக அதை பத்தி நம்ம குறை சொல்றது இல்ல, இது சொல்லணும். எல்லாம் கண்டிக்கத்தக்க ஒரு சில இதுல 10 வருடம் நீங்க தான் வந்து அமைச்சராக இருந்தாலும் தெரியாம சொல்லுங்க, 5 வருடம் 5 வருஷம் தாங்கிறது தெரியாம ஏதோ 10 வருஷம்னு சொல்றாங்க. நிறைய தப்பு தப்பா தகவல் வருது, தகவல் கவர்னர் செஞ்சு 2 முறை முடிவு அமைச்சர்கள் மீது குற்றப்பட்டது, போக்குவரத்து சம்பந்தம் அவர் கொடுக்கவே இல்லை. ஆனா முதல்ல உங்கள்கிட்ட இந்த இது அழிவாங்க நடவடிக்கை தான் சொல்லிட்டு துறை ரீதியா பார்த்தாங்க இல்ல. இப்ப இந்த மாதிரி இது வந்து பழிவாங்க நடவடிக்கை, அரசியல் பழிவாங்க நடவடிக்கை தான் உள்ளாட்சியில் வரதுக்கான அறிவிப்பு.